எண்ணெய் கத்திரிக்காய், மணத்தக்காளி வத்தல் குழம்பு. தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ, மணத்தக்காளி வத்தல் 25 கிராம், தக்காளி பெரியது 2, சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 50 கிராம், மிளகாய் வற்றல் 15. எண்ணெய் நல்லெண்ணெய் என்று சொல்லப்படும் நல்ல எண்ணெய் 50 கிராம். வடகம் தாளிப்பதற்கு சிறிது. மிளகு 10, மஞ்சள் தூள் தேவையான அளவு. குழம்பு மிளகாய் தூள் 50 கிராம். கடுகு தாளிப்பதற்கு சிறிதளவு. கருவேப்பிள்ளை 1 கொத்து. தண்ணீர் 1/2 லிட்டர். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் கத்திரிக்காய் மணத்தக்காளி வத்தல் குழம்பை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலில் வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு வடகம் போட்டு தாளிக்க வேண்டும். பின்னர் அந்த தாளிப்பில் மிளகாய் வற்றலை போட வேண்டும். பூண்டு வெங்காயம் 2 ஐயும் அந்த தாளிப்பில் போட்டு நன்கு அதன் பச்சை வாசம் போகும் வரை வதக்க வேண்டும். அதன் பின்னர் கத்திரிக்காயை உங்களுக்கு பிடித்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாகவோ அல்லது 4 ஆக கீறி முழுதாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது கத்திரிக்காயையும் போட்டு நன்கு வதக்க வேண்டும். நன்றாக கத்திரிக்காயை வதங்கிய பின்னர் அதனுடன் தக்காளியை சேர்க்க வேண்டும். அதன் பின்னர் சிறிது மிளகை தூவ வேண்டும். இந்த கலவையை நன்கு வதக்கிய பின்னர் கரைத்து வைத்துள்ள புளியை அதில் ஊற்ற வேண்டும். நன்கு கிளறி கொதிக்க வைக்க வேண்டும். கொதி வந்த பின்னர் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டும். பின்னர் உப்பு சேர்த்து நன்கு கிளறிவிட்ட பின்னர் 1/2 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து குழம்பை மூடி போட்டு அடுப்பை செம்மில் வைத்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பின்னர் கருவேப்பிள்ளை தூவி இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெயை விட்டு அப்படியே மூடி போட்டு மறுபடியும் கொதிக்க வைக்க வேண்டும். குழம்பு நன்கு கொதித்ததும் வேறு பாத்திரத்தில் மாற்றி வைத்துவிட்டு வேறொரு வாணலில் எண்ணெயை விட்டு நன்கு காய்ந்ததும் மணத்தக்காளி வத்தலை போட்டு வறுத்தெடுக்க வேண்டும். அந்த வறுத்தெடுத்த மணத்தக்காளி வத்தல்களை ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த குழம்பில் போட்டு அப்படியே சூடாக மூடி வைக்க வேண்டும். இந்த மணத்தக்காளி கத்திரிக்காய் வத்தல் குழம்பை சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் மணத்தக்காளி வத்தல் குழம்பை 1 வாரம் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து உபயோகப்படுத்தலாம்.